இன்னைக்கு வீடியோல மேக்ஸ்ல பெர்சன்டேஜ்ல இருந்து ஒரு சம் சால்வ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பெர்சன்டேஜ் ரிலேட்டடா நிறைய சம் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கான சம் என்ன அப்படின்னா, இஃப் எக்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் த சேம் அஸ் ஒய் பெர்சன்டேஜ் ஆஃப் பி, தென் இஜெட் பெர்சன்டேஜ் ஆஃப் பி வில் பி. சம் என்ன அப்படின்னா, இஃப் எக்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் த சேம் அஸ் ஒய் பெர்சன்டேஜ் ஆஃப் பி, தென் ஃபைண்ட் இஜெட் பெர்சன்டேஜ் ஆஃப் பி. ஓகேவா? ஸோ இஜெட் பெர்சன்டேஜ் ஆஃப் பி தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, ஓகே. இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டுக்காங்க அப்படின்னா, இஜெட் பெர்சன்டேஜ் ஆஃப் பி. ஸோ ஃபர்ஸ்ட் அதவே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இஜெட் பெர்சன்டேஜ் ஆஃப் பி சீக்வல் டு இஜெட் பெர்சன்டேஜுக்கு இஜெட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு எழுதிட்டேன். ஆஃப்க்கு மல்டிபிளிகேஷன் சிம்பிள் பி அப்படி எழுதிட்டேன். இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியுமானா, கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ இதை ஒன்று அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கோம். அடுத்து கொஸ்டின்ல வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, எக்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் த சேம் அஸ் ஒய் பெர்சன்டேஜ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன், எக்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒய் பெர்சன்டேஜ் ஆஃப் பி. ஸோ எக்ஸ் பெர்சன்டேஜுக்கு எக்ஸ் பை ஹண்ட்ரட், ஆஃப்க்கு மல்டிபிளிகேஷன் சிம்பிள் ஏக்கு ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஒய் பெர்சன்டேஜுக்கு ஒய் பை ஹண்ட்ரட், ஆஃப்க்கு மல்டிபிளிகேஷன் சிம்பிள் பிக்கு பி. ஓகேவா? இப்போ ஈக்குவல் இருக்கனால இந்த ஹண்ட்ரடையும் இந்த ஹண்ட்ரடையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ் இன்டி ஏ எக்ஸ் ஏ ஈக்குவல் டு ஒய் பி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம பி வர மாதிரி எழுதிக்கலாம். ஸோ பி சீக்குவல் டு எக்ஸ் ஏ ஒய் வந்து டினாமினேட் வந்துடும். ஸோ பி சீக்குவல் டு எக்ஸ் ஏ பை ஒய். ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் டூவை கொண்டு போய் நான் ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். அதாவது இந்த பி வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஈக்குவேஷன் ஒன்ல இருக்க பியில் சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ இஜெட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு எழுதிட்டேன். இன்ட்டு பிக்கு பதிலாக எக்ஸ்ஏ பை ஒய்யை சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ் ஒய்கிட்ட கொண்டு வந்துடுறேன். எக்ஸ் ஒய் இஜெட் பை ஹண்ட்ரடாக இஜெட் பர்சன்டேஜ் எழுதிக்கிறேன். மல்டிபிளிகேஷன் பல ஆஃப்னு எழுதிக்கிறேன், ஆஃப் ஏ. ஓகேவா? ரெண்டாவது பாருங்க, எக்ஸ் ஒய் இஜெட் பை ஹண்ட்ரடாக இஜெட் பர்சன்டேஜ் எழுதிக்கிட்டேன். இன்ட்டு ஏவை ஆஃப் ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பியில் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி சம்முக்கு நம்ம சொல்யூஷன் கொண்டு வந்துட்டு அடுத்த ஆப்ஷன் செக் பண்ண முடியாது. ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் சால்வ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஒரு கம்மியான டைம்லேயே நம்மளால் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.